दुर्योधन सरित्र, दुर्योधन सरित्र। दुर्योधन सरित्रम इदुवरै नडंदது தங்கள் படுக்கையின் மீது அமர்ந்திருந்த துரியோதனனும் துச்சாதனனும் தங்கள் மாமனை கண்டதும் மரியாதையின் காரணமாக உடனடியாக எழுந்து நின்றனர். இந்த அறையில் ஏதோ ஒரு விதமான மனசோர்வு நிலவுவது போல தெரிகிறதே. என் மருமகன்களுக்கு என்ன ஆயிற்று? பீமனின் அட்டகாசத்தை இனியும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது மாமா. பதட்டம் அடையாத என் அன்பு மருமகனே, உன் வெறுப்பை இந்த மலர்ச்சாடியில் மீது காட்டி வீணாக்காதே. உன் ஒட்டுமொத்த வெறுப்பையும் காட்ட வேண்டியது நம் எதிரிகளான பாண்டவர்களிடம். ஆனால் அவர்களின் சகோதரர்கள், அவர்கள் மீது எப்படி என் வெறுப்பை காட்டுவது? சகோதரர்களை காயப்படுத்துவது மிகவும் தவறான ஒரு செயல்தான். பாரு, சகோதரர்களா? யார் யார் உன் சகோதரர்கள்? என் சித்தப்பா பாண்டுவின் மைந்தர்கள் தானே அவர்கள். மருமகன்களே, உங்களை கோபப்படுத்துகின்ற இந்த பாண்டவர்கள் யாரும் உண்மையிலேயே உங்கள் சித்தப்பவான பாண்டுவின் மகன்கள் அல்ல. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கூறுவதற்கு என்ன பொருள்? துரியோதன சரித்திரம் இனி. ரிஷியின் சாபத்தால் பாண்டு தந்தையாகும் வாய்ப்பை இழந்தான். குந்திக்கு கிடைத்த ஒரு வரத்தின் மூலம் குந்திக்கும் தேவர்களுக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த பாண்டவர்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கும் இந்த அஸ்தினாபுரி அரண்மனைக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் குந்தியின் புதல்வர்கள், பாண்டுவின் புதல்வர்கள் அல்ல, பாண்டுவின் புதல்வர்கள் அல்ல. தன் மருமகன்கள் இருவர் மீதும் தான் ஏற்படுத்திக் கொண்டிருந்த தாக்கத்தை பார்ப்பதற்காக சகுனி தன் பேச்சை சற்று நிறுத்தினான். துச்சாதனனின் முகத்தில் ஓர் புன்னகை, ஆனால் துரியோதனனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துரியோதனனின் நெஞ்சில் மெல்ல மெல்ல நஞ்சினை கலக்க ஆரம்பித்தான் சகுனி. துரியோதனா, அடுத்த முறை பீமன் உன்னை குருட்டு அரசனின் மகன் என்று அழைக்கும் போது அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இப்போது உனக்கு தெரியும் இல்லையா? துரியோதனன் தொடர்ந்தும் மௌனமாக இருந்தான். அன்பு மருமகனே, பீமனுக்கு சவால் விடும் அளவுக்கு நீ போதுமான வலிமை கொண்டவன் அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனை ஒழித்து கட்டுவதற்கு வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. காந்தார இளவரசன் தீட்டிக் கொண்டிருந்த சதி திட்டத்தை வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த விதுரன் அதிர்ச்சி அடைந்தான். இப்பொழுது அறைக்குள் சென்று இந்த சந்திப்பினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த சகுனி துரியோதனனை தீயவனாக்கி விடுவார். இந்த சந்திப்பை பிற்காலத்தில் பல விளைவுகளை உண்டு பண்ணிவிடும். இல்லை இல்லை இல்லை, இப்போது சென்றால் துரியோதனன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறான் என்பதை அறிய முடியாமல் போய்விடும். கொஞ்சம் பொறுத்திருப்போம், துரியோதனன் என்ன பதில் கூறுகிறான் என்பதை பார்ப்போம். நீண்ட நேர அமைதியின் பின்னர் துரியோதனன் பேச ஆரம்பித்தான். மாமா, நீங்கள் கூறும் உத்திகளுக்கு என்னால் உடன்பட முடியாது.
நான் ஒரு வீரன். வாழ்வீச்சிலோ அல்லது வில் வித்தைகளிலோ நான் ஒரு நிபுணராக இல்லாமல் போகலாம். ஆனால் என் திறமைகளை நான் கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வேன். வீமனை தோற்கடிக்க நியாயமான வழிமுறைகளை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் கூறும் இந்த குறுக்கு வழிக்கு என்னால் ஒருபோதும் உடன்பட முடியாது. அவர்கள் யாருக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. என் பார்வையில் அவர்கள் என் சித்தப்பாவின் பயந்தர்கள். அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் சரி, விஷம் வைத்து அவர்களை கொள்ளுமாறு தயவு செய்து என்னிடம் அந்த வார்த்தைகளை கூறாதீர்கள். விதுரன் இதை கேட்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சகுனி இன்னும் சிறிது நேரம் இங்கே இருந்தால் துரியோதனின் மனதை குழப்பி விடுவான். இப்பொழுதே சென்று இந்த சந்திப்பை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். விதுரன் அந்த அறைக்குள் நுழைந்து தன் கைகளை தன் மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு வாசலில் வந்து நின்றான். எதிர்பாராத நேரத்தில் விதுரனின் வருகை சகுனிக்கு எரிச்சலூட்டியது. பிரதம மந்திரியாரே, இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறி உங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு சென்று விடுங்கள். இது அஸ்தினாபுரத்தின் பட்டத்து இளவரசரின் அறை. உங்களை போல தாழ்ந்த சாதியினர் இங்கே இருப்பது நல்லதல்ல. இது நான் உன்னிடம் பேச வேண்டிய வசனம் என்று நினைக்கின்றேன். இது என் நாடு. எமது நாட்டில் இருந்து வெளியேறி உமக்கு சொந்தமான இடத்துக்கு சென்றுவிடும் சகுனி. பட்டத்து இளவரசனின் அறை. உன் வருகையால் இந்த புனித பூமியை மாசுபடுத்தாதே. ஐயா, நான் வெறுமனே நகைச்சுவையாக கூறினேன். இதையே நீங்கள் இவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றீர்கள். என்னை மன்னியுங்கள், நான் உண்மையில் எந்த அர்த்தத்திலும் அப்படி கூறவில்லை. இவ்வாறு பேசிய சகுனி அந்த இடத்தை விட்டு அகன்றான். அவன் வெளியேறிய போது துரியோதனனுக்கு சொந்தமான ஒரு வெள்ளை பட்டு சாலையை தன்னுடன் எடுத்து சென்றதை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை. துரியோதனா, நாளை நீ பிதாமகர் பீஷ்மரை சென்று சந்திக்க வேண்டும். அவரிடமிருந்து நீ பெறும் அறிவுரை உன் மனதுக்கு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும். சிறிய தந்தையே, குறித்த நேரத்தில் நான் அங்கு வந்து நிற்பேன். பிதாமகரின் பேச்சை கேட்பது எப்பொழுதும் இனிமையான ஒரு அனுபவம் தான். சரி, இரவு வெகு நேரமாகிவிட்டது. நாம் நன்றாக தூங்கி எழுவதுதான் நல்லது. நாளை காலையில் பீஷ்மரின் அறையில் சந்திப்போம். விதுரன் துரியோதனனின் அறையை விட்டு வெளியேறினான். சகுனியின் சிந்தனையுடன் மூழ்கி இருந்த அவன் தனக்கு இடப்பக்கமாக திரும்பி தூண்களுடன் கூடிய அந்த நீண்ட தாழ்வாரத்தினூடாக நடந்து சென்றான். அன்றிரவு இடப்பக்கமாக திரும்புவதற்கு பதிலாக அவன் வலப்பக்கமாக திரும்பியிருந்தால் இந்த நாட்டின் வரலாறு வேறு விதமாக இருந்திருக்க கூடும். துரியோதன சரித்திரம் நாளை தொடரும்.